கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திர மகிமையும் உண்டாவதாக. ஓகேவா? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தலைப்பில் நம்ம வந்து பைபிள்லேருந்து நம்ம பாடத்தை படிச்சுட்டு வரோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி படித்தோம்? சகேயை பற்றி நம்ம படித்தோம். சகேயினுடைய வாழ்க்கையில் எப்படி மனமாற்றம் முடிச்சு நம்ம படித்தோம். அடுத்து யாரை பற்றி படித்தோம்? யோனாவை பற்றி படித்தோம். ஓகேங்களா? இன்றைக்கு நாம் எதை பற்றி படிக்க போகிறோம்னா, மூன்று ஆடுகள். ஓகேவா? நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன? மூன்று ஆடுகள். சரிங்களா? பைபிள் வந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கும் அல்லது பிரசங்கம் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து நாம் இன்றைக்கி ஒரு டைப் படிக்க போகிறோம். அது என்ன டைப்னா, ஒப்பிட்டு பார்த்து படிக்கிறது. ஓகேங்களா? இன்றைக்கு தலைப்பு என்னது? மூன்று ஆடுகள். மூன்று ஆடுகள். சரி, ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனம் 7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 வசனம் சத்தமா வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாத்தீங்களா, இந்த இடத்துல பவுல் ஆண்டவரை என்ன சொல்லி குறிப்பிடுறாரு? பஸ்காவாகிய கிறிஸ்து. அதாவது நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்த பவுல் வந்து எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. ஓகேங்களா? ஆண்டவர் வந்து எதற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பவுல் பேசுகிறாரு? பஸ்கா ஆட்டுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. நீங்கள் நம்ம பைபிள் நிறைய விஷயம் வாசித்து பார்த்துருக்கோம். ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்குது. உதாரணத்துக்கு யோவான் சாங்க சொல்லுவார், உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டிம்பார். அந்தமாரி இன்னது ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பவுல் வந்து என்னன்னு சொல்கிறாரு, பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்போது கிறிஸ்துவை பவுல் வந்து எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு? பஸ்கா ஆட்டிற்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. சரிங்களா? அப்போது நாம் இன்றைக்கி எதை படிக்க போகிறோன்னா, பஸ்கா ஆட்டுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டு பேர்த்து இடையில் என்ன ஒற்றுமை இருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு படிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பஸ்கா ஆடு பற்றி நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பஸ்கா ஆடு எப்படி இருக்கணும்னு சொன்னால், யாத்திராகமம் 12 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. முதலாவது ஒரு காரியம், ஒரு பஸ்கா ஆடு எப்படி இருக்கணும், அந்த பஸ்கா ஆடை வந்து பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதனுடைய தன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடு வந்து பழுது இல்லாமல் இருக்கணும். எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக. அதாவது அந்த ஆடு எங்கே எப்படி இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு பழுது அந்த ஆட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அது ஒரு ஆண் ஆடாக இருக்கணும், செம்மறி ஆடாவோ அல்லது என்னது ஒரு வெள்ளாடாவோ இருக்கலாம். சரிங்களா? ஆனால் அந்த ஆடு எப்படி இருக்கணும்? சுத்தமான ஆடாக இருக்கணும். அந்த ஆடு ஒரு பொழுது என்னது ஒரு பழுதோ ஒரு காயமோ எந்த விதமான நோயோ அந்த ஆட்டுக்கு இருக்கவே கூடாது. சுத்தமான ஆடாக தான் இருக்கணும். சரிங்களா? இது வந்து முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், அதே 12 அதிகாரம் யாத்திராகமும் வசனம் 46 வாசிங்களா. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது, அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. பாருங்க, அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, எலும்புகள் முறிக்க கூடாது. பாருங்க, பஸ்கா ஆடை பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டினுடைய எலும்புகள் என்ன செய்யக்கூடாதான், முறிக்கக்கூடாது. முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம், அந்த ஆடு எப்படி இருக்கணும், பழுதற்றதாக சுத்தமான ஒரு ஆடாக இருக்கணும். இரண்டாவது, அந்த பஸ்க ஆட்டினுடைய எலும்புகள் என்ன பண்ணக்கூடாதான், முறிக்கவே கூடாது. மூன்றாவது காரியம் பாருங்கள், அது யாத்திராகமம் 12 அதிகாரம் வசனம் 6 வாசிங்களேன். அதை இந்த மாதம் 14 தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. பாருங்க, அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 14 தேதி அடிக்க வேண்டும். என்ன தேதி அடிக்கணும்? 14 தேதி அடிக்க வேண்டும். அந்த மாதம் 14 தேதியில் அதை அடிக்க வேண்டும். சரிங்களா? எந்த மாதம் 14 தேதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
லேவியராகமம் 23 ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிங்களா அடிக்கணும் அந்த 14 ஆம் தேதி என்ன பண்டிகை வருது பஸ்கா பண்டிகை அப்போ அந்த பஸ்கா ஆட எந்த பண்டிகை நீ அடிக்கணும் 14 ஆம் தேதி பஸ்கா பண்டிகை நீ அடிக்கணும் சரிங்களா புரிஞ்சதா சரி ஓகே அடுத்து அதே 12 ஆம் வசனம் அதிகாரம் வசனம் 6 வாசிங்களா அதே யாத்திராகமம் 12 ஆம் அதிகாரம் இந்த மாதம் 14 ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடிக்கணும் சாயங்காலத்தில் அதை அடித்து அடுத்து 4வது காரியம் என்னது அது எப்ப அடிக்கணுமா சாயங்காலத்துல சாயங்காலத்துல அதை அடித்து இப்போ இந்த 4 காரியமும் எதுக்கு குறிப்பிடுதாங்க பஸ்கா ஆடுனுடைய அதனுடைய தன்மைகள் இதெல்லாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்னது அந்த ஆடு எப்படி இருக்கணும் பழுதற்றதா இருக்கணும் பழுதற்ற இருக்கணும் சுத்தமா அந்த ஆடு இருக்கணும் செகண்ட் எலும்புகள் முறிக்க கூடாது என்ன பண்ணுது அந்த ஆட்டுடைய எலும்புகளை முறிக்க கூடாது அதை எப்ப அடிப்பாங்க 14 ஆம் தேதி என்ன பண்டிகை பஸ்கா பண்டிகை அதை எப்ப அடிக்கணும் சாயங்காலம் சாயங்காலம் அடிக்கணும் ஓகேங்களா இப்போ அந்த 3 ஆடுகள்ல முதல் ஆடு என்னது ஓகே பஸ்காட பத்தி நாம தெளிவா படிச்சிட்டோம் ஓகேவா அடுத்து இப்ப நாம யாரை பத்தி படிக்க போறோம் இயேசு கிறிஸ்து பத்தி நாம படிக்க போறோம் அது என்ன வாங்க ஓகே வசனம் வாசிலாம் 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 18 19 வாசிங்களா 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 18 19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே பாத்தீங்களா குற்றமில்லாத மாசற்ற அதாவது ஆண்டவர் எப்படி இருந்தாராம் குற்றமில்லாத மீட்கப்பட்டீங்கன்னு வசனம் சொல்லுது அப்போ ஆண்டவர் எப்படி இருந்தாரு பழுதில்லாம சுத்தமான ஆடாக தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ இங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்தி வேதம் என்ன சொல்லுது குற்றமில்லாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் நீங்க என்ன பண்ணீங்க மீட்கப்பட்டீங்கன்னு வசனம் சொல்லுது அப்போ ஆண்டவர் எப்படி இருந்தாரு பழுதில்லாம சுத்தமா இருந்தாரு ஓகேங்களா அதே போல ஆண்டவர் வந்து சிலுவல் அறையும் போது என்ன பண்ணுவாரு பிலாத்து வந்து ஆண்டவர
பார்த்து சொல்வாரு இவரிடத்தில் ஒரு குற்றமுனா காணவில்லை அப்படிம்பாரு. அப்போ ஆண்டவர் என்ன கிடையாது, எந்த ஒரு குற்றமும் கிடையாது, அவர் எப்படி இருந்தார், பழுது இல்லாமல் சுத்தமா இருந்தார். சரிங்களா. இரண்டாவது காரியம் பாருங்க, யோவான் 19:33 அவர்கள் வந்து அவர் மறுத்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. பாருங்க, அவருடைய கால் எலும்பு என்ன பண்ணலையா, முறிக்கவில்லை. இரண்டாவது காரியம் என்னது, எலும்புகள் முறிக்கவில்லை. ஏன் முறிக்கவில்லைனா, ஆண்டவரோட சிலுவை என்ன பண்ணாங்க, ரெண்டு பக்கமும் ரெண்டு கல்வர்கள் அரைஞ்சாங்க. ஓகேங்களா. அன்றைக்கு சாயங்காலம் ஆண்டவர் வந்து மறிச்சிட்டாரு, அன்னைக்கு என்னது சாயங்காலம் ஆண்டவர் மறிச்சிட்டார். ஓகேவா. ஆனால் அந்த ரெண்டு என்னது கல்வர்களும் மறிக்கலை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரெண்டு பேருடைய கல்வருடைய கால்களையும் அந்த ரோம என்னது ரோம போர்சல் வந்து காலை முறிச்சிட்டாங்க. ஆண்டவர் என்னது மறுத்தது அவருடைய கால் எலும்புகளை முறிக்கலை. ஓகேங்களா. அப்போது ஒரு பஸ்க ஆட்டினுடைய கால் எலும்புகளை முறிப்பாங்களா முறிக்க மாட்டாங்களா, முறிக்க மாட்டாங்க, முறிக்க மாட்டாங்க. அந்த பஸ் காட்டினுடைய என்னது எலும்புகளை முறிக்க மாட்டாங்க. இங்க யாருடைய எலும்புகள் முறிக்கல, ஆண்டவருடைய எலும்புகள் முறிக்கல. அப்போ இரண்டு காரியம் வந்து ஒத்து போகுது. அப்போ ரெண்டாவது வந்து என்னது, அந்த எலும்புகள் முறிக்கல, இங்க யாருடைய எலும்புகள் முறிக்கப்படல,
ஆண்டவருடைய எலும்புகளும் முறிக்கப்படல. ஓகேங்களா? அப்போ பஸ்காடை வந்து எந்த நாள் அடிச்சாங்க? நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டு. ஆக யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை பண்ண உங்களுக்கு பாருங்க, இங்க வந்து பிலாத்து கேக்குறாரு. என்ன கேக்குறாருன்னா, ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கு நான் வந்து ஒரு என்னது ஒரு குற்றவாளி நான் விடுதலை பண்ணுவேன். இப்போ இந்த பஸ்கா பண்டிகைக்கு நான் உங்களுக்கு யாரை விடுதலை பண்ணட்டும்? இந்த இயேசுவை விடுதலை பண்ணவா இல்ல பரபாசை விடுதலை பண்ணவான்னு என்ன பண்ணுவாரு? பிலாத்து வந்து கேக்குறாப்புல. ஓகேவா? அப்போ ஆண்டவர் வந்து என்றைக்கு அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, எந்த பண்டிகை அது? பஸ்கா பண்டிகை. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஆண்டவர் வந்து அந்த ராபோஜனம் அனுசரிக்கும் போது சொல்லுவாரு, பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தமாக இருந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் இப்போ ஆண்டவர் வந்து அந்த கடைசி ராவு இருந்த போஜனத்தை ஏறெடுத்தார். அப்போது பஸ்கா பண்டிகையில் யார் இருந்தது? ஆண்டவர் வந்து மரிச்சார். ஓகேங்களா? அதே போல் அந்த பஸ்கா ஆடம் என்னைக்கு பலி கொடுத்தாங்க? பஸ்கா பண்டிகை தான் பலி கொடுத்தாங்க. அப்போ மூன்று காரியம் வந்து ஒத்து போகுது. நான்காவது காரியம் என்னது? அந்த பஸ்கா ஆடை எப்போ அடித்தாங்க? என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, எத்தனை மணி நேரத்தில் ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை சொன்னார்? ஒன்பதாம் மணி நேரத்தில். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், யூதர்களுடைய நேரத்துக்கும் நம்ம டைமுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, யூதர்கள் நம்ம பைபிளில் வாசிக்கிற ஒன்றாம் மணி வேலை என்பது நம்முடைய நேரத்தின்படி காலை 7 மணி. ஓகேவா? பைபிளில் வந்து ஒன்றாம் மணி வேலைன்னு சொல்லியிருந்தா, நம்ம சொல்கிறது எத்தனை மணி வேலை? காலையில் 7 மணி. ஓகேவா? ஒன்றாம் மணி வேலைனா நம்ம டைம் பிரகாரம் 7 மணி. மூன்றாம் மணி வேலை சொன்னா நமக்கு காலையில 9 மணி. ஆறாம் மணி வேலை சொன்னா மதியம் 12 மணி. ஒன்பதாம் மணி வேலைங்கிறது 3 மணி. 11ஆம் மணி வேலைங்கிறது சாயங்காலம் 5 மணி. ஓகேங்களா? இதுதான் வந்து யூதர்களுடைய நேரத்திற்கும் நம்ம நேரத்துக்குள்ள வித்தியாசம். அப்போ ஆண்டவர் வந்து மறுச்ச டைம் என்ன? 9ஆம் மணி வேலை பிறகு. ஓகேவா? என்ன பண்ற ஆண்டவர்? 9ஆம் மணி வேலையிலே என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுற ஆண்டவர் துணிச்சு ஆவியை அவர் வந்து ஒப்பு கொடுத்தார். அப்போது கரெக்டாக என்னது? 3 மணிக்கு பிறகுதான் என்ன பண்ணுற ஆண்டவர்? மறிக்கிறாப்புல. ஓகேவா? அப்போது நண்பகல் முடிஞ்சு என்னது சாயங்காலம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரும் மறிக்கிறார். அப்போது பஸ்கார்டை எப்போ பலி கொடுத்தாங்க? ஆண்டவர் எப்போ மறிச்சாரு? அப்போது இந்த நாலுமே வந்து ஒத்து போகுது. ஓகேங்களா? பஸ்கார்டு எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்? சுத்தமான ஒரு ஆடா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? சுத்தமா இருக்காரு. பஸ்காடுடைய கால்கள் எலும்புகளை முறிச்சாங்களா? இல்ல. இங்க ஆண்டோட எலும்புகளை முறிச்சாங்களா? இல்ல, முறிக்கல. அதே போல பஸ்காடு என்னைக்கு பலி கொடுப்பாங்க? ஆண்டவர் என்னைக்கு மறிச்சாரு? பஸ்காடு எப்ப பலி கொடுக்கணும்? அந்த டைம்ல ஆண்டவர் எப்ப உயிரை விட்டாரு? அப்போ அந்த ஆண்டவர் வந்து பஸ்கா ஆட்டோட ஒப்பிட்டது வந்து அந்த பஸ்கா ஆடுக்கும் ஆண்டவருக்கு இல்லை இந்த குணாசிகளை பார்த்தோம். என்னது ரெண்டுமே என்னது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? அந்த 4 காரியமும் யாருக்கு பொருந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தது. அப்போது அந்த 3 ஆடுகள் அப்படின்ற தலைப்பில் முதல் ஆடியது பஸ்கா. பஸ்கா ஆடு என்னது? தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சது. ஓகேவா? இரண்டாவது ஆடு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கும் பஸ்கா ஆட்டுக்கும் உள்ள ஒற்றுமை நாம படிச்சோம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3வது ஆடு பத்தி பார்க்க போறோம். அந்த 3வது ஆடு யாரு? எப்படி நாமன்னு சொல்றீங்க? ஒரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 23:1 வாசிங்களா. மூணாவது ஆடு யாரு? கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் வந்து நம்முடைய மெய்ப்பர் அப்படின்னு சொன்னா அப்ப நாமலாம் யாரு? ஆடுகள். நாமலாம் யாரு? ஆடுகள். ஓகேவா? அப்போ 3வது ஆடு யாரு? நாம எப்படி இருக்கணும்னு சொன்னா, ரோமர் 12:1 வாசிங்களா. அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பார்த்தீங்களா, இந்த நாம நம்முடைய என்னது சரீரத்தை எப்படி இருக்கணுமா, ஜீவ பலியை நம்ம ஒப்பு கொடுப்பது யாருக்கு ஆராதனையா? என்னது புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்குது. ஓகேவா, நாம எப்படி இருக்கணும்? அப்போ குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா, முதல் ஆடு எப்படி இருந்துச்சு? குற்றம் இல்லாமல் இருந்துச்சு. ரெண்டாவது ஆடு இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? குற்றம் இல்லாம இருந்தாரு. மூன்றாவது ஆடு நாமளும் எப்படி இருக்கணும்? குற்றம் இல்லாமல் எப்படி இருக்கணும்? தம்மை நம்ம என்ன பண்ணுமா, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நம்ம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்குது. நம்ம நாமே வந்து பலியை ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, அப்போ இந்த மூன்று ஆடுகள் நம்ம படிச்சிருக்கோம். இந்த மூன்று ஆடுகளில் பஸ்கா ஆடுன்னு தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவின் பண்ணுற வேலையை சரியாக செய்துட்டாரு. அந்த மூன்றாவது ஆடாய நாம நம்ம வேலை என்ன செய்யணும்? சரியாக செய்ய வேண்டும். அப்போ இனி வரக்கூடிய ஒவ்வொரு எனது ஆராதனையும் நம்ம என்ன பண்ணணும், நம்மை ஆண்டவர்கின்ற நம்ம என்ன பண்ணணுமா, ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நம்ம செய்யத்தக்க என்னது புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போது இது போன்ற நம்ம என்ன பண்ண போகிறோம், அநேக வேதத்தின் பைபிளில் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு பிரசங்கத்திற்கான ஒரு முன்மாதிரி தான். ஓகே, இது வந்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ணி படிக்கிற ஒரு பிரசங்க குறிப்பு. ஓகேங்களா, இன்னும் நிறைய பிரசங்க என்னது பைபிள் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் அது வந்து தினமும் படிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா, ம்